காலி பெட்டி கேப்ப பரட்டி பரட்டி அடிச்ச பணம் எங்கப்பா பணம் இங்க எல்ல இருக்கு ஏய் அஜக்கு இருக்கலாம் பார் பண்ணிக்கு இருக்கலாம் பாரு இருக்கலாம் வேமா பாரு எங்க இருக்கலாம்னு பாக்குறது அத ஒண்ணுமே இல்ல ஏ சாவோ வாயில கைய வைக்க டேய் உள்ள கை கடிச்சடா உள்ள கை கடிச்சடா டேய் கைய கடிக்கிற டேய் இந்த போட்டோ கண்ணி அடிச்சான் டேய் அவன் இடுப்பு அளவுக்கு வெட்டிப்பிட்டு இருக்கிற படத்தை எடுத்து போய் இந்த கூட உன்னை சும்மா விட்டுருப்பான்டா போட்டோ இருக்க பட்டியில கை வச்ச பத்தியா அதுக்கு தாண்டி உனக்கு இந்த நொங்கு போட்டோ மட்டும் காணா போயிருந்துச்சுன்னு வச்சுக்க காணா போயிருந்தா என்ன கோயில யார் எடுத்துட்டீங்க யார் டேய் டேய் சவள இங்க வாடா ஏங்கிட்ட ஏத்து பேசுறா பாவேன் இவளா டேய் இங்க வா பணத்துக்காக தான் இவ்வளவு அடி வாங்கنا இந்தா இத கொடுத்து அனுப்பு பாத்தியாடா எங்கால இறக்க கொடுத்த கவிக்க ஒரு நிமிஷம் என்னது உன்னை நல்லா அடையாளம் பாத்துக்கிட்டேன் தனியா வருவில வா டேய் ஏய் நல்லா அடையாளம் பட்டானோ பா என்ன எதுக்கு இருக்கல்பா ரிப்பாட் 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 அவ்வா எப்பா சின்ன கண்ணே சீக்கிர வாப்பா பசி கண்ணை கட்டிட்டு வரேன் மாப்ளே என்ன மாமா மாமா எல்லா பொருளும் நல்லா விலைக்கு வச்சிட்டேன் அது கிடக்கு சேது கிட்டணும் துணி மாமா ஐயோ இது என்ன கண்ணு ஒண்ணுல மாமா இங்க கண்ணு இங்க ஒண்ணு ஐயோ என்ன மாப்ளே ஒண்ணுல மாமா ஐயா ஐயா அந்த கண்ணு இருக்கட்டும் முதல்ல அந்த கண்ணை மடக்கி உள்ள கொண்டு வைங்க பார்த்தாலே குடல் குந்தானியெல்லாம் நடுங்குது ஏய் சுமாரா நான் எப்படி துடிச்சு போயிருக்கேன் ஒண்ணாங்கள மாமா சும்மா பேசாம உட்காருன மருந்து கொண்டு வரேன் அடிபட்டு அனாமத்தா தெரியிறது அவன் உனக்கு எதுக்கு மருந்து கொண்டு வரங்கறாரு ஏ மாமா ஏ மேல இருக்க பாசத்துல என்ன வேணாலும் கொடுப்பாரு பொத்திட்டு உட்கார் சரி நீ சொன்னா சரிதா அப்புறம் உள்ள இருந்து வரப்ப அந்த துப்பாக்கி வச்சிட்டு வர சொல்லு ஏ இல்ல நம்ம ஏதாச்சும் அடக்க மடக்கா பேசுவோம் அவர் பாடு பொசுக்கு எடுத்து வாயில சுட்டுட்டார்னா அவரார் பா மாமா அவரார் பா மாப்ளே இந்தா குடியா எனக்கு தெரியுமையா எதிரிய நீ 100 அடி அடிச்சிருந்தாலும் அவ அடிச்ச அடி ஒன்னு ரெண்டும் உடம்பல பட்டுருக்கும்ல எங்கயாவது ரத்த கட்டு இருந்தா கோழிச்சார சரிபடுத்துறோம் சாப்பிடு அப்பா அப்பா குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா கொஞ்சம் தேங்க்யூ பா சாம் சார் ஆயா தவறி வந்துருச்சியா தவறி இந்தா பா இதே சாப்பிடு எனக்கு வேணாம் மாமா போ அப்படியே சரி இந்தா ஏய் வேடிக்கை பார்த்த பைய உனக்கு எதுக்குடா தானாலாட்டாலும் தன் தசையாடுன்னு 20 மைல் மூச்சரிக்க ஓடி வந்து விஷயத்தை சொன்னவன் அவன் பாசக்கார பைய இந்தா பா புடி சாப் சாப் உடனே நீ வேடிக்கை பார்த்து சூப்பு குணமா சூப்பு யா பெருமாள் பெருமாள் இங்க வா என்ன ஐயா அம்மா கடைசி தங்கச்ச அந்த குட்டி எந்த ஊர்ல கட்டி குடுத்துக்கா அடச்சி எங்க வந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்க மனுஷன் அவசரத்துல வேட்டி நாரி போய்டும் போல இருக்குது அக்காவது தங்கச்சி ஆவது இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே இதுக்கு தாண்டா சொல்றது கொஞ்சமா தின்னுங்கடான்னு ராத்திரில பண்ணி திங்கிற மாதிரி திங்கிறது காலையில இங்க பாரு கால் வைக்க கூட இடம் இல்லாம சாத்திட்டு போயிடுறோம் சனியை முடிச்சு என்ன சவலை சொல்லு முட்டை வியாபாரத்துக்கு போறியா கொட்டை வியாபாரத்துக்கு போறாங்க போத்தா மூக்குல வந்து சளி வாயில வந்து வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க பின்னால பாரு யார் வர்றான்னு நாங்களும் போகும்ல வாக்கிங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த குரமட்டி காலி விட்டு போயிருக்க சரி மாப்ள போடு 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 ஆ கிளம்பிட்டாங்கப்பா இன்னும் எத்தனை ரெண்டு போறாங்களோ பொழுது முடிஞ்சா மாமனும் மாப்பிளையும் வரிஞ்சு கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கல்யாணம் காட்சி பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மளையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஆனா காலையில காலையில ஒரு கூட முட்டை உடச்சடிக்கிறாங்கப்பா என்னதான் பண்றாங்கன்னே தெரியல ஏன்பா தென்னங்குளத்துல பூச்சி பிடிச்சு போய் கிடக்குத இந்த பசங்களை விட்டு மருந்து அடிக்க சொல்ல சரி மாமா ஏமாப்ள மாமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன மாமா நான் எதை சொன்னாலும் செய்வியா மாமா நான் எதை சொன்னாலும் செய்வியா சொல்லு என்ன யா நீங்க நீங்க சொல்றது செய்யறதானே இவர் வேலை நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மாமா தோ உனக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கறானே அவன அடிப்பியா அடிங்க டேய் டேய் நில்லு நில்லு என்ன நீங்க சின்ன புத்திரமா இருக்கு உங்களுக்கு நான் தான் கடச்சனா சரி விடுப்பா அவனை போனாலும் அடிச்சுக்கலாம் தா இவனை அடிப்பியா மாமா ஐயையே என்னது இது காலையில இருந்து அவன அடிப்பியா இவன அடிப்பியான்னு ஏன் குடிச்ச முட்டை செமிக்கலையா உங்களுக்கு என்ன மாட்ட மாட்டேங்குதே இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டே அடடடடடா மாட்டிக்கிட்டியா மாட்னியா மாட்னியா ஐயோ 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 மாட்டிக்கிட்டியா இன்னைக்கு உன்ன விட மாட்டேன் வாயா ஏய் விடு விடு ஐயோ மாமா அம்மா ஏய் என்ன நீ காதை கடிக்கிற மேல எல்லாம் விழுற விடு காதையும் கடிப்பேன் வெட்டா உன் மூக்கையும் கடிப்பேன் அம்மா யோ சீக்கிர தாலியை கட்டியா அது சரி தாலி கட்டுறது மாதிரி காதை கடிக்கிற மூக்க கடிக்கிற விட்டு கட்டின விளங்கின மாதிரி தான் என்ன என் முணங்குற அட ஒண்ணுல விடமா நீ உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் விடு பாரியானே ஐயோ ஐயோ அம்மா எங்க பாரியா ஐயோ ச்சே என்னது இது பாலியா சீம் பாலே
எங்க வீட்டு செனமாடு கண்ணு குட்டி போட்டுருக்கு. செனமாடு தான் கண்ணு குட்டி போடும். காளமாடா போடும். ரொம்ப குசும்பு காரையானே. தொட்டு தொட்டு பேசாத. எங்க அத்தை சீமாளி பீச்சி எங்க அப்பனுக்கு கொடுக்கும். நான் உனக்கு கொண்டு வந்திருக்கையா? உங்க அத்தா உங்க அப்பனு கொடுக்க நியாயம். நீ எதுக்கு எனக்கு கொடுக்கணும்? எல்லாம் உன் உடம்பு ஏத்தத்தாயா? நானே உடம்பு எடுக்கும் தினம் பப்பாளி பழமா தின்னுட்டு இருக்கேன். உடம்பு ஏத்தனமா? உடம்பு இறக்க என்னையா பண்ண போற? உடம்பு ஏத்தி என்ன பண்ண போறேன்? எல்லாம் ஒரு இதுக்குதான். சரி சரி சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? என்ன நெசமாவே அவன தாண்டமா இருக்கு? இங்க வர்ற மறுபடியும் தாண்டா? ஏயா ஒரு மனுஷன் மல்லாக்க படுத்துக்கிறேன், நீ வாடுக்கு தாண்டி போய் தாண்டி வர்ற? யார் யாரிய? நான் யாருங்கிறது கேட்டியா? ஊரையாது யா? சரியான காட்டு போய் ஊர். இந்த ஊருக்கு ஒரு வெயில் அடிக்கிறியா? வெயில் அடிச்சா எந்த வீட்டுல முதுரா? நீ யார் யாயே? சாத்தம் போட்டியில முதல்ட்டு சொல்லிவிடுவானா? என்ன இவன் வர்றேன் போறா? ஓஹோ, ஒருவேளை முதலாளிக்கு நெருக்கமான ஆளா இருப்பானோ? அதான் இப்படி அறக்க பறக்க தாண்டானா? எதுக்கு நீ யாருன்னு போய் பாப்போம். என்ன மேரேஜ் ப்ரோக்கர் தர்மலிங்கம்னா உங்களுக்கு தெரியாதுங்களா? எங்களுக்கு யாருமே தெரியாதுடா. சும்மாடா, வேட்டிக்குள்ள ஓணனை விட்ட மாதிரி. வேட்டிக்குள்ளையா? ஆத்தடி, எறும்பு போனாவே தாங்காது, ஓணனை விட்டா நல்லா தாண்டா இருக்கும். இந்த வீட்ல கல்யாண வயசுல மாப்பிள்ளை இருக்காரு கேள்விப்பட்டேன். அதனால தான் இத்தனை பொண்ணுகளோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, உடனே பேசி முடிச்சு விட்டுறேன். ஐயால நினைச்சேன் இந்த ஊருக்குள்ள பொண்ணுங்க போட்டோ வரலாம், ஆனா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏய், உன்ன நிக்கி தாண்ட சொல்ல ஓடி ஆடி நிறைய இடந்தறியாம தாண்டிட்டடா. உங்களுக்கு நல்லா இருக்கடா? தட்டு புட்டு சாமான திருடுன மாதிரி அடியாள கூட்டு வந்து அடிக்கிறீடா? இது இவனை பார்த்தா அடியாள் மாதிரியா இருக்கு உனக்கு? டேய், அடியாள் மாதிரியா இருக்கு? என்ன இந்த சுத்து சுத்துது? என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல என்ன கேக்குறேன்? ஏண்டா ராஸ்கல், உன்ன ஆடி வாங்கணுமா? இந்த பார், மரியாதையா அத இருக்க போட்டோ போறா கீழ கொட்டு. வீரகுணத்தூர் முரியேசன் பொண்ணுன்னு சொன்னீல, அந்த போட்டோ மட்டும் நான் பொறுக்கி எடுத்துக்கிறேன். கொட்டு. கொட்ட வேண்டாம், நொட்ட வேண்டாம், போடா. அடிச்சு ஆள அசிங்கப்படுத்துறீங்களடா. ஏய், அலப்படா, வாயில கைவி. ஊர் வர வரைக்கும் விரல் எடுக்க கூடாது ராஸ்கல். என்னப்பா? ஏண்டா, யாரா இவன்? எப்பா, இவன் வந்து ஒரு கல்யாண புரோக்கர். பொண்ணு விஷயமா உன் மாமன்ட்ட பேச வந்தான். சரி, பொண்ணுன்னா விடுவாரா உன் மாமே? பின்னு நின்னு பின்னி விட்டாரு. அதுல வீரங்குளத்து முருகேசம் பொண்ணுன்னு ஒரு வார்த்தையை விட்டான். சரி, உனக்கு ஒரு கோட் ஆகுமேனு அந்த போட்டாவை குடுறான்னு கேட்டா, அங்க இருந்து 5 கிலோமீட்டர் ஓடி வரானப்பா. நான் எப்படி நீதான் அவனை விரட்டி பிடிக்கணும்? நான் உன் கல்யாணத்துக்காக நான் விரட்டிக்கு தெரியுறேன். அப்புறம் அப்புறம் என்ன மிச்சத்தை போற வழியில பேசிக்கிறேன் வா. ஓ, ஆமா, முதல்ல போய்கிட்டே இருந்தேன். ஓ, இந்தா எங்க மாமன காணோம். வாசல பாரு, அலிபாபாவும் 40 திருடன் வர்ற கோக மாதிரியே இருக்கு. இத இடிச்சு கண்ணா, கொத்திட்டு வரியா? கொத்தியாச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் ஜெயிச்சேன். மாமா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? கொஞ்சம் இரு,
அப்புறமா போய் கேக்கலாம். ஆமாமா பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு குடுக்க முடியல. வெள்ளையா நீ தான் ஜெயிச்ச. ஏப்பா முதல்ல நான் தான் ஜெயிச்சேன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சரி அதே பேசுறான்னு நினைச்சோம். அப்புறம் வெள்ளையா நீ தான் தான் ஜெயிச்சேங்கிறாரே திரும்ப திரும்ப ஒரே குரல கேட்குதே என்னாச்சு அவருக்கு? என்ன ஆச்சு என்ன லொல்லா தனக்கு தானே பேசிக்கிறது என் மாமா என்ன லூசா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பதானே பாத்தீங்க அம்மா அடடா இப்ப நீ ஜெயிச்சிட்ட பாத்தியா அதே சத்தம் தான் கேஸ்டடா பாத்தியா இப்ப சாட்டா இருக்கடா வணக்கு தாண்டா வெற்றி இப்ப ஐயா வணக்கம் ஐயா ஐயா சீட்டு விளையாடுறதா இருந்தாலும் தாய விளையாடுறதா இருந்தாலும் ஏன் ஆடு புலி ஆட்டமே ஆடினாலும் ரெண்டு கை வேணும் ஒரு கை நீங்க இருக்கீங்க இன்னொரு கைய காணா ரெண்டு கை தானே ஆடிட்டு இருக்கு ரெண்டு கை தான் ஆடுதா என்னயா தமாஷ் பண்றீங்க ஒரு கை தானே இருக்கு இன்னொரு கைய காணா அத கேக்குறியா இது ஒரு கையாச்சா இது ஒரு கை சரியா ஜெயிச்ச கை எது தோத்த கை எதுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த கை ஜெயிச்சா இந்த கை தோக்கும் இந்த கை ஜெயிச்சா இந்த கை தோக்கும் ஐயோ சரியா ஜெயிச்ச காசை இந்த கையில கொடுப்பீங்க அட புத்திசாலி இந்த கை ஜெயிச்சா இந்த கை கொடுக்கும் இந்த கை ஜெயிச்சா இந்த கை கொடுக்கும் அவ்வளவுதானே ஐயா நான் தெரியாதனமா கேட்டுப்பட்ட ஜாமி எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு இனி மட்டும் உங்க எந்த கேள்வி கேட்க மாட்டேன் ஏப்பா நீ என்னமோ கேட்க நீ தெளிவா இருக்க இப்பயே கேட்டுக்க மாமா ஆடு அடிச்சு புலி விழுந்திருக்கே எப்படி மாமா ஆடு ஏற்கனவே அடிபட்டுடுச்சு மாப்பிள்ள ஏப்பா புலி செத்தானா ஆடு பொழைச்சானா ஏதோ பொண்ணு விஷயமா இல்ல காவலுக்கு போனும் ஐயா கிட்ட சொன்னி அத முதல்ல கேளு என்ன மாப்பிள்ள மாமா இன்னைக்கு ராத்திரி சோளக்காட்டு காவல் போலான்னு இருக்கேன் உனக்கு என்ன விதியா அதுக்கு தான் 1000 பயலுக இருக்கானுங்களே ஆசையா இருக்குமாமா அட இது ஒரு ஆசையா மாப்பிள்ள ஆனா இது பனிக்காலமாச்சே பனி தலையில இருக்குன்னா தலபாரமாவும் தலபாரமானா தலைவலி வரும் தலைவலி முத்துனா காய்ச்சல் காய்ச்சல் முத்துனா ஜன்னி ஜன்னி முத்துனா உசுறு குடிச்சிரு முடியா பனிக்காலத்துல நீ வெளில போவானா ஆமா என்னயா எது பனி அடிச்சா உசுறு போயிருமா அப்படி பார்த்தா நான் செத்து 30 வருஷம் இருக்குமே ஏயா ஏதோ சின்ன கிண்ணு சோள காட்டு வரைக்கும் போயிட்டு வரீங்கது சரி போயிட்டு வரானே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற விட்டு சித்த வைத்தியர் மாதிரி வரதிக்கிட்டு இருக்கியா என்ன மாப்ள சொல்ற ஆமா மாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துறேன் சரி சரி பத்திரமா போயிட்டு வா தலையில மப்ளர் கட்டிக்கோ கம்பளி கூட எடுத்து போ ஆமாப்பா மப்ளரும் கம்பளி ரொம்ப முக்கியம் ஐயா சொன்ன மாதிரி ஐயா நீங்க ரெண்டு பேரும் விளையாடுங்க ஆஹா ஊர் விட்டு ஊர் வந்து நடிச்சா மட்டும் நாயாபாய் அலைய வேண்டியதா இருக்கு டேய் என்னடா இவ்வளவு நேரம் சச்சா சச்சா ஊரா இது சரியான இத்து போன பய ஊரா உள்ள இருக்கு அதவே ஆறு ஆரம்பிக்கறாங்க கஞ்சியை குடிச்சிட்டு கவுந்து படுத்துறான் ஒரு ஈயரம்ப கூட காணோம் கர்ம கர்ம சரி அம்மா மாமா டேய் இது என்னப்பா பூனை குறுக்க போகுது பூனை குறுக்க போனா என்ன அட சகனம் சரியில்லப்பா இது சரிப்பட்டு வராது என்ன சகனம் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போயிருக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் உனக்கு இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போயிருக்கு எனக்கு வலது பக்கம் இருந்து இடது பக்கம்ல போயிருக்கு என்ன நடக்க போகுது எவளுக்குடா தெரியும் சுத்த பூனை பறந்த மாதிரி பேசிட்டு இருக்காத எது நான் பூனை பறந்தவளா ஏய் சும்மாடா இப்போ அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டியா அந்த பொண்ணோட வீடு அந்த வேப்பமரத்து பக்கத்துல இருக்கு காலையில எத்தனை மணிக்கு கோலம் போடுவாங்கற வரைக்கும் விசாரிச்சிட்டு வந்துட்டேன் விடிய விடிய முடிச்சு கிடந்துட்டு காலையில போய் கண்ணு கலகல கலன்னு பாத்துற வேண்டியதா பேக் சைடு ஓகே முகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதா நம்ம வேலை எப்படி பார்க்கலாம் போ போ என்ன தூப்பா தூப்பா நீ போப்பா நீ பார்த்து சொல்லுப்பா ஏப்பா அட என்னப்பா அதே பொசிஷன்ல இருக்குப்பா அதே பொசிஷனா இப்ப திரும்பி இருப்பா போய் பாரு எனக்கு என்னமோ திரும்புற மாதிரி தெரியல முடிஞ்ச மணிக்கு இருக்க ஓகேவா ஏன்டா அழுகுற ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு இல்ல பிடிக்கலன்னு சொல்லு அது என்ன அழுகிறது அட அம்மா இங்க ஒரு சார் வந்து எனக்கு எடுத்துட்டாங்க ராத்திரி நீ தான்டா சொன்ன பிரச்சனை வந்தா ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்த நினைக்க கூடாது தப்பிச்சு ஓடணும்னு அதான் ஓடுற அட சண்டாளா டே அந்த புரோக்கரமா ஏமாத்தி தான் பழி வாங்கிட்டாடா அட சின்ன கண்ணு இங்க பாறா நான் கெடுத்து விட்டு நான் ஊரை கூப்பிடாத காப்பாத்தா நீ என்ன பண்ண நான் பாக்கடா சாமி ஆஹா 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டடா நான் உன்னை கெடுத்தேன் இப்போ நீ கெடுத்து இல்ல நானா அடி போடி போந்தா கோழி ஓடிவாங்க ஓடிவாங்க எல்லாரும் ஓடிவாங்க எனக்கு எடுத்துட்டாங்க
முகத்தை திருப்பி பார்த்ததுக்கு இப்படி கெடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. யப்பா டேய் தம்பி கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குறுப்பு போனாங்க இல்ல அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. நீ இங்க தான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏடா சொல்லவே இல்ல. சொல்லி தான் அடிவாங்க. இந்த ஊர் தலவாசல் எங்கன்னு தெரியல. சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. ஐயோ. ஏமா ஏமா தரமா. ஏமா ஐயோ வேக்க அவுக்கறாங்களே. தலவாசல் கவுசூர் போட்டு வந்து ஜாமி. ஊரா சத்து முத்தா இருக்கு. மெயின் ரோட் எங்கடா இருக்கு ஐயா? அடடி தெய்வமே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்திருக்கறா சாமி. ஐயோ போடா லாரியோட மோசம் வந்து மோதுற எல்லாம் ஒண்ணால வர்றது. சும்மா அடிக்கிறடி நீ தனியா போ நான் தனியா போறேன். போடா அடடி நெருங்கிட்டயா போடா. கைய விட்டாத கைய விட்டாத செத்த ஒண்ணா சாவோ. ஆஹா அடடி போற மாதிரி வராயடா. ஐயோ ஊரு ஒண்ணு குடிட்டாயப்பா. அங்க எல்லா பக்கம் அரசாயப்பா. ஆளக்கான கம்பு மட்டும் தான் இருக்கு. அட பாவிகளா காலையில ஆறு மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் ஆறு மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. தப்பிச்சு போலாம் பார்த்தா ரவுண்டு கட்டிட்டாங்களே. இவங்க பத்தடி பின்னால போனா தானே நம்ம செவர சம் பண்ண முடியும். பெரிய சலவாட்டக்காரனா இருக்காண்டு. நம்மளை விட பெரிய கம்பா வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம். தப்பு உண்மையிலதான். செவனின் இந்த பொண்ண கெடுத்தது நீ தான். ஆமா யார் நானு கெடுத்தேன். நீ பார்த்த ஐயோ போச்சே. அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு பொண்ணே பார்க்க முடியாம போச்சு ஐயா. இறங்கு இறங்கு பெருசே சீக்கிரம் இறங்கு. ஓடுற பக்கத்தில் இறங்கினா செத்தா போயிடுவேன். வெள்ளைஞ்சிலும் அவன்கிட்ட போட்டு ஏற்றிக்கிட்டு அங்கிருந்து. சுவாமியே சரணமையப்பா ஊர் எங்கிட்டுப்பா? ஆமா உங்க மாமா சொன்னாருன்னு பொண்ணு பார்க்க வந்துட்டியே. பார்க்க போற பொண்ணு வா எழுச்சி பல்லு மம்பட்டி மாதிரி தான் கட்டிக்கிறியா? டேய் கூனா இருந்தாலும் சரி குருடா இருந்தாலும் சரி என் மாமன் சொன்ன பொண்ணை தான் கட்டுவேன். அது சரி. கூணா இருந்தா குதிரை ஏறு குருடா இருந்தா குச்சிய பிடிச்சிட்டு தெரியும் ஒண்ணே யாரும் வேடா. மூடு மூடு. சரி மூடி ஆச்சு போ. அங்க பாத்தியாடா செவல என்ன அது? இந்த வயசுல இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு இருக்குதுங்க. பாவம் இல்ல. என்ன பண்ண சொல்ற? எம்ஜிஆர் இருந்தா இதுக்கு அப்படி ஒரு நிலைமை வருமா? அவர் செத்து போனதுனாலதானே இதுக்கு அப்படி அனாதி உட்காந்து விளக்கு மரத்துக்கு. போயிட்டு நீ நல்லா இருப்படா ராசா. ஆனா இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன். இவனை கொளுத்திட்டேன் இன்னைக்கு. டேய் உன்னை போதைக்காம விட மாட்டேன். நான் சொல்ற கேளுங்க. இங்க பாருங்க எம்ஜிஆர் நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரு? ஆமா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அப்ப இது முதல்ல சொல்லிருக்கலாம். ஏன் சொல்லல? சரி அது நீங்க எதுக்காக வந்த? உங்க எல்லாரையும் பாட்டு சொன்னாரு. என்னையா? ஆமா. அப்ப எம்ஜிஆர் பத்தி ஒரு பாட்டு பாடு. பாட்டு முதல்ல நீங்க பாருங்க அப்புறம் நான் பாடுறேன். பாருங்க பாடுறேன்னா பாடுறேன் பாடுறேன். நாடிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள்
காலையில எந்திரச்சு போகுது வருது எதுக்கு போகுது எங்க போகுது ஒண்ணுமே புரியலையே இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மாநிலத்தில் பாட்டு வேற இட பிறந்தார் என் தங்கமே கையடியா அவங்க போகட்டும் வரட்டும் நீ எங்கயா போன ஏ நான் எங்க போனா உனக்கு என்னடி உனக்கு புருஷனா ஒழுங்கா இருக்கறல்ல ஆமா இந்த தம்பிகள் எல்லாம் யாரு எம்ஜிஆர் கிட்ட ஆதிரோத வாங்கிட்டு வந்திருக்கங்களா மெட்ராஸ்ல இருந்து புழப்பு தேடி வந்திருக்கங்க இது மெட்ராஸா அது எங்க பார்க்கு ஏய் உலகாதப்பா புரட்டிர வாடுங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாடா மாட்டுவேன் என்ன ராசா நீ கெட்டும் பட்டணம் போனு சொல்லுவாங்க நீ பட்டிக்காட்டுக்கு வந்திருக்கியே நீங்க நினைக்கிற மாதிரி பட்டணம் இல்லங்க போட்டி போராம தூசி துப்பட்டை இது இது சொர்க்கங்க பட்டணத்துல வாடறவங்களோட வயசு சராசரி 35 தான் ஏன்னா அம்புட்டு பேரும் புகையிலேயே கருகுறாங்க நாங்க வந்து 60 வயசு வாழணும்னு தான் கிளம்பி இங்க வந்திருக்கோம் ஆமாதா ஆதாவா ஆதான கூப்பிடுறதுக்கு ஒரு ஆம்பள பிள்ளை இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தனே கடச்சிட்டியேப்பா அக்கா அக்கா அக்காவா அக்கான்னு சொல்றதுக்கு ஒரு தம்பி இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தனே வாய் நிறைய அக்கான்னு கூப்பிட்டியேப்பா ஏ ராசா ஆதா ரொம்ப பசிக்குது பழைய சோறு இருக்குமா அம்மா அக்கா ஆமாக்கா ரொம்ப பசிக்குதுக்கா ஐயோ ரொம்ப பசிக்குதாயா பழைய சோறு என்னப்பா நான் இட்லியே சுட்டு தரேன் வாங்க போலாம் ஏ இட்லியா அம்மா பசங்க பெரிய யமகாதங்களா இருப்பாங்க போல இருக்கே தம்பிங்களா சுத்த மம்மா நீ பேளா எந்திரிச்சிட்டீங்களா வணக்கம்தா வணக்கம் வணக்கம் அக்கா குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் இந்தாங்க காபி அதாங்கடா அக்கா இங்க வந்து குடுக்கா இந்த காப்பிய குடிச்சிட்டு குளத்துல போய் குளிச்சிட்டு சாமிய கும்பிட்டு வாங்க சித்தப்பா உங்களை வேலையில சேர்த்து விட்டுறாரு ஏப்பா கால காலத்துல குளிச்சு விட்டு கடவுளை தரிசனம் பண்ணி விட்டு சித்தப்பா சொல்ற வேலைக்கு போய் சேரும் வா பாவம் நீ சொல்ற எனக்கு அப்புறம் நான் சொல்லாம எவன் சொல்லுவ உனக்கு முதல்ல நீ கழுற உள்ள ஒண்ணு போல கழுற அந்த பரந்த கோலமா இருக்கு அசிங்க படுத்திரா சரி சரி அப்படியே கட்டி குளிக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து குதிக்கலாமா ஆமா 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 நம்பர் நான் சொல்லவா சரி சொல்லு ரெடி 1 2 நல்லா இருக்கா பிரமாதமா குளிக்கிறியா ஏய் குளிக்கிறேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டேன் யார் ஏமாத்துனா நான் குளிக்க தானே போறேன் எப்படி இங்க பாரு சப்புனி முருகா படிவேலா இந்த உடம்பு ஓ உடம்புடா சபா என்ன கெட்ட பழக்கம் விடிஞ்சா இது ஒரு வேலை வாக்கா வா யப்பா பாய புலந்த மணி அங்கேயே பாத்துக்கிட்டா அழகுடா அழகுடா யார் இல்லனா ஆனா நம்ம பாக்க வந்த புண்ணு இது இல்ல நம்ம லெவலுக்குலாம் சாணி எல்றது முள்ளு விரக்குறது விரகு தூக்குறது தான் சரியா வரும் ஏன்னா நம்ம முகர கட்டப்படி அடிங்க ஆ உன்ன அங்கேயே ஓங்கற போடா உன் நல்லது தான உன்ன போ போய் காணுங்க வணக்கம் வணக்கம் உன் புகழை பாடவும் தரங்களா பாவம் இச்சிறுவனை மன்னித்து வணக்கங்க வேண்டிய மாம்பழத்தை ஜனவரிக்கு வேண்டிய மாம்பழம் ஜனவரினா வேண்டாத மாம்பழம் பிப்ரவரியா தெரிஞ்சா பாடு இல்ல மூடு என் பாட்டில் பிழை ஏற்படுத்தி விட்டாயே முருகா வணக்கம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சல இருந்து என்னையும் பாட மாட்டேங்கிற நீயும் பாட மாட்டேங்கிற அப்புறம் எதுக்குடா வந்த ஆஹா
தெப்பாக்களத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா? டேய், அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரி இருக்குடா. அங்க பாரு, கோயிலுக்கு வந்தேன் மூலம் சாமியை கும்பிடல. அந்த புள்ளைய தான் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. இதுல இருந்து அவ ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. கோயிலுக்கு வந்தா முதல்ல சாமியை கும்பிடுங்கடா. अरेचल நானா பாடுனே நீ நாக்குல உட்கார்ந்து நர்த்தன ஆண்டத அவன் புரிஞ்சிக்காம போயிட்டான் மறுபடியும் எனக்காக இந்த அரியா திருவனை மன்னிப்பாயாக டேய் கூப்பிடுறா முருகா நான் அப்புறமா பேசுறேன் வணக்கம் குருக்கு நமஸ்காரம்மா அர்ச்சனா யார் பேருக்கு அப்பா பேருக்கு சரி ஓம் திரளந்து பிராகாரம் திரணேத்ரம் சக்தி ஆயுதம் ஜென்ம பாவ சம்ஹாரம் ஏகவில்வம் குஹார்ப்பணம் க்ளாம் பிரதரம் விஷ்ணும் ததி வண்ணம் ஜெகபுஜம் சன்னவதனம் யாகே அந்த பழைய பாத்தாரம் பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது தேவையில்லாம அதுக்கிட்ட ஏதோ வாய கொடுத்து மாட்டி விட்டுறாரா ஏற்கனவே பட்ட காய ஆறல ஒரு நாள் ஊரா அந்த ஊர்ல தலவாசல் தெரியாம ஓடிக்கிருந்தமே மறந்துட்டியா சொன்னாக்கிட்ட யாருக்கிட்ட பேச்சுக்கிண்டியா போடா புரிஞ்சிட்டியா புரிஞ்சிட்டியா என் மாமா எனக்கு சாதாரண பொண்ணு பார்க்க அனுப்பல ஆஹா செதர்தங்காயில இருக்க ருசி எதுலடா இருக்கு யாராவது உனக்கு இது நல்லா இருக்கடா நல்லாதான் இருக்கு இளம் தேங்காப்பா ரெண்டு இடத்து போய் தின்னு பார் தெரியும் உடச்சதை எதுக்கு திருப்பி திருப்பி உடைக்கிற டேய் என்ன பொண்ணு பக்கம் வந்தமா பொறுக்கி தின வந்தமா ரெண்டுக்குண்டா அறிவி கிட்ட தனமா பேசாத என்ன நம்ம கோயில்ல பார்த்தமே அந்த பொண்ணு யார் தெரியுமா யாரு நம்ம முத்தழகு சேர்வோட பொண்ணுடா அப்படியே ஏ முத்தழகு சேர்வோ பொண்ணா அடடா சீக்கிரம் வா ஏய் இரு வா சீக்கிரம் நம்ம கம்ம குண்டல கட்டு அடடா எங்க காணா போயிருச்சு ஐயோ இங்க தான் அந்த செல்ல உணரதா இப்போ எங்க போய் தேடுது ஆமா பெரிய ஜப்பான் இருக்குதே 30 வீடு 3 சந்து 2 பொந்து கண்டுபிடிக்க முடியாது அட ஏன்டா வந்தவன்ன குத்தி போலாம் பார்த்தா ஓடி போயிருச்சே யார் அந்த முத்தலக சேர்வே மரியாதை ஐயா அவரா முத்தலக சேர்வே என்னடா சுந்தரா நல்லாக்கேடா யாரோ மகனா ஆமாய்யா இன்ஸ்பெக்டர் ஐட்டானா பெரிய பதவியில இருக்கா நல்ல பணக்கார இடத்துல பொண்ணு எடு சரிங்கய்யா நல்லா வரயா வரடா டேய் வரடா வரம்யா ஐயா நான் சொல்லிருந்தனே அந்த பசங்க இவனுங்க தான் வணக்கம் கும்புறங்க இதுல சின்ன கண்ணு யாரு நான் தாங்க நான் தாங்க செவல ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பசங்க அதனால தான் கூட்டி வந்தையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் முதலாளி தான் முடிவு பண்ணனும் உள்ள போய் பாருங்க வாங்கப்பா வாங்க வாங்க முதலாளியா அம்மா வணக்கம்மா வாங்க சின்னம்மா புதுசா ரெண்டு பசங்க வேலைக்கு வந்திருக்காங்க ஐயா கிட்ட காமிச்சேன் ஐயா உங்களை பார்த்து ஒரு முடிவு பண்ண சொன்னாரு அனுப்பிட்டீங்களா சரிங்க வாங்கப்பா வாங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம் பசங்க வேலைக்கு வந்திருக்காங்களே சேக்கறதா இல்லையா முடிவு பண்ணிட்டியா நீங்க தானே முடிவு பண்ணணும் நான் என்னமா முடிவு எடுக்கிறது பொறுப்பை தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான் நீங்க சொன்னா சரிப்பா அப்பாவா அப்பா 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 டேய் அப்பா வாடா அப்பா வா சுமார் அப்பா நான் பேசுறேன் நீங்க போய் கணக்கு பிள்ளைய பாருங்க ரொம்ப நன்றிங்க வாடா ஐயா அம்மா நல்லார் நல்லார் வரேன் ஜாமி ஆஹா சப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா ஹே
கரந்து கரந்து விரல்லாம் கட்டி ஆயி போச்சு இனி முடியாது பாப்பா போலாம் டேய் ஒரு பொண்ணு மனசு இடம் பிடிக்கிறதுனா சும்மா வா அதுக்கே உழைக்கணும்டா உல உன்ன யார் வேணும்னா அதுக்கே என்ன கூப்பிடுற இன்னும் கொஞ்சோண்டு கரந்துல வாடா இதுக்கு மேல கரந்தா ரத்தம் தான் வரும் ஆளவுடு டேய் செல்ல வாடா சுத்தடா என்னங்க இதெல்லாம் நம்ம பண்ணையில கரந்துதா ஆமாங்க கால நான் ரெண்டு பேரும் தான் கரந்தா இல்லடா இன்னும் கொஞ்சோண்டா இருக்கு அறிவு இருக்கா அம்மா பால் கரகரகரக்கு அறிவு விரட்டுதா பத்தாது யூ ஷட் அப் யூ ஷட் அப் அம்மா ஷட் அப் அம்மா தாய் மடி சறுக்குறது தம் பிள்ளைக்காக கோமாத்தா மடி சறுக்குறது தன்னோட கண்ணுக்குட்டிக்காக கேட்டிங்களா பசியில கண்ணுக்குட்டி கத்தறத பாவம் இல்லையாது பாவம்தாம்மா கணக்கு பிள்ளை கணக்கு பிள்ளை ஏ சவுண்ட் கணக்கு பிள்ளை அம்மா கூப்பிடுற கால் கேக்கல வேமா ஆயா சின்னம்மா கூப்பிட்டீங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் கணக்கு முடிச்சு முதல்ல அனுப்புங்க அப்பாடா நானே கிளம்பலாம் இருந்தேன் அந்த மாவே அனுப்பிருச்சு அம்மா டூ லேட் வாப்பா போலாம் மாமா சொன்னதை மறந்துட்டீரா மாமா என்ன சொன்னாரு ஆமா சொன்னாரு அம்மா மாமா சொன்னது மறந்துட்டீங்களா நீங்க ஐயோ அங்கையில போய் சொல்றேன் நம்ம கிட்ட சொன்னாரு ஆயே முடுங்கடா முதல்ல என்னடா செஞ்சு தொலைஞ்சீங்க அத எங்களுக்கு தெரியல சித்தப்பு எங்க காரண சொல்லாம இப்படி வேலை வந்து அனுப்புறீங்க உங்க ரெண்டு பேரியும் வேலைக்கு சேக்கும் போது என்ன சொன்னே உழைப்பும் புத்திசாலித்தனமும் வேணும்னு நீங்க இன்னொன்னே சொன்னேன் மறந்துட்டீங்களா என்னது மனிதாபிமானம் வேணும் சொன்னீங்க இதுல எங்க மனிதாபிமானம் இருக்கு பால் கறனக்கு மனிதாபிமானத்துக்கு என்னங்க சம்பந்தம் அவங்களே சொல்வாங்க அப்ப உங்களுக்கே தெரியாதா உங்க குணம் இந்த குடும்பத்தோட பெருமைகளை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியாதுமா பாவம் எனக்காக ஒரு முறை மன்னிச்சிடுங்கம்மா சரி சரி மன்னிக்கிறேன் இந்த பாலை எல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அதை செய்ய சொல்றமா அதை செய்ய சொல்றேன் இதெல்லாம் பெரும் கொடுமடா கரந்த பால் அவவே கடையில கொண்டு விப்பாங்கன்னு கேள்வி பட்டிருக்கோம் திரும்பவும் எந்த மடையனாச்சு கொண்டு வந்து கண்டுக்குட்டியே கொடுப்பானா அந்த பொண்ணு தான் லூசு தரமா சொன்னதா நம்மளுக்கு அறிவானா உன்னை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு ஏன் அவன் கூட எல்லாம் சேர்ந்து நீ எப்படி குடும்பத்தை போறியோ டேய் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவ என்ன சொல்றாளோ அத நாம செய்றோம் நம்ம என்ன செஞ்சக்கற உனக்கு புடிச்ச நீ செய்ய வேண்டியது அப்ப என்ன மைத்துக்கு நீங்க வந்த நான் வந்த நீ தான குடி வந்தா வாடி ஊர்க்கே மாமன் கிட்ட உங்களுக்கு சூப் வாங்கி தரேன் அப்ப வெரி சூப் ஒழுங்க பாலை குடு டேய் கண்ணு குட்டி குடுடா போடா பெரிய கண்ணு குட்டி டேய் டேய் வாய் அந்த பக்கம் இருக்கு சீ தயாச்சு ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் பார்த்தா நடக்காது போல இருக்க நடக்கும் நடக்குமா ஏய் இருப்பா அம்மா இதுக்கு பேர் என்ன பஞ்சாரம் அப்படினா கோழி கூடு கோழி கூடுனா கோழிய மூடி வைக்கிறது ரைட் இப்ப மணி என்ன காலையில 10 இருக்கோ நேத்து அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு மனிதாபிமானம் இருக்கணும்னு சொல்லுச்சு சொல்லுச்சா ஆமா அப்ப நீ இப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நானே சொல்றேன் நேத்து ராத்திரி 10 மணிக்கு மூடி வச்ச கோழிங்கள இவள நேரா பட்டினி பசிமா போட்டு வச்சிருந்தா இதுக்கு பேர் மனிதாபிமானமா பாவம் தானே போய் திறந்து விடு சரி ஐயோ என்னது இல்ல இவ்வளவு நேரம் மூடி வச்சிருக்காங்கனா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும் உள்ள போய் கேட்டு வந்தறேன் இருமா இதுக்கு அப்படி பயந்து ஓடியாதியா நீ செஞ்ச அவ செஞ்ச மாதிரி அவ செஞ்ச நீ செஞ்ச மாதிரி போய் திறந்து விடு போய் திறந்து நம்ம திறந்து விடுறாங்க நம்ம வேடிக்கை பார்த்தோம் திறந்து விடுறாரு அசாட்டா நிக்கிறான் அட என்னப்பா என்ன சொல்லி நீயே திறந்து விட்டுட்ட நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி ஏ என்ன நீ என்ன சொல்லி அப்படி சொல்ல முடியும் என்ன முத்தம்மா ராத்திரி உன் புருஷன் போதையில புரட்டி எடுத்துட்டானே அத ஏன் கேக்குறீங்க ஐயோ நான் கேக்கல போவாதா அம்மா வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஜூ கணக்கு பிள்ளை முட்டை எங்க ஐயோ நான் சாப்பிடலம்மா குழந்தைங்களுக்கு குடுக்குற முட்டை எங்க அதாம போய் பார்த்தம்மா கோழிய புல்லா தரந்து விட்டானுங்க என்னது கோழிய தரந்து விட்டுட்டாங்களா யாரது நான் அறியே முதல்ல போய் கண்டுபிடிங்க அதோ கண்டுபிடிக்கிறேன் சுல்தானா சுல்தானா சுல்தான் சுல்தான் சுல்தானா பண்டாயா கோட்டு பத்தி பரிசு குடுக்குறதா சொல்லிட்டாக பெருசு இந்த கலவர கேச்சியா ஆமா என்ன நீயா பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்க இல்லப்பா இந்த கோழிய தரந்து விட்டவங்க யாருன்னு தெரிஞ்ச அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க அட அதுவா சின்ன கண்ணாயா கோழிய தரந்து விட்டா என்ன அறிவு இருக்கா அந்த கிழக்கு நமக்கு இதை விட நூனு கேட்டீங்க தெரியுமா
மனிதாய மனம் இருக்கான்னு கேட்டீங்களே அது இருக்கனாலதான் பட்னியா கிடக்குற கோழியில போய் திறந்து விட்டு வந்து நிக்கிறான் ஆமாங்க இன்னொன்னு சொன்னேன்ல இன்னொன்னு என்ன நீதி நேர்மை நியாயம் தர்மம் பண்பாடு கலாச்சாரம் இன்ன என்னென்னமோ சொன்னில தாயி ஏப்பா நான் இவ்வளவு திங்க் பண்றேன்ல நீ கொஞ்சம் திங்க் பண்ணி ஒன்னு சொல்லக்கூடாதா நீ சொன்னது எதுவுமே இல்ல அப்படியா புத்திசாலித்தனம் இருக்கணும்னு சொன்னீங்க இதாமா இதத்தான் கடைசியா சொல்லாம இருந்தேன் அதுக்குள்ள இவன் சொல்லிட்டான் மிஸ்டர் அது உங்களுக்கு இருக்கா கோழி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு குழந்தைகளுக்கு முட்டை இல்லாம பண்ணிட்டீங்களே இது புத்திசாலித்தனமா எது நாங்க திறந்து விட்டது முட்டை கோழியா முட்டை கோழியில நினைச்சோம் யூ ஷட் அப் யூ ஷட் அப் ஷட் அப் மா ஷட் அப் ரெண்டாவது தடவையா தப்பு பண்ணிருக்கீங்க ஜாக்கிரதை ரெண்டாவது தடவை தப்பு பண்ணிருக்கீங்க ஜாக்கிரதை இன்னொரு வார்த்தை பேசுனே என்ன பேச கூடாதுன்னு நீ என்ன பேச ஏய் போ இவன் பேச்ச கேட்டா கிடைக்கதும் கிடைக்காம போயிடும் போல இருக்கே சாப்பிடுப்பா பாத்தா என்ன இது வரைக்கும் எங்க அம்மா கிட்ட நான் சாப்பிட்டதே இல்ல இன்னைக்கு தான் சாப்பிடுறேன் சாப்பிடியா தம்பி தம்பி அக்கா என்ன யோசிக்கிற இல்லக்கா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா இடிக்குதே இடிச்சா தள்ளி வச்சிட்டு சாப்பிடு நான் செம்பையா இடிக்குன்னு சொன்னே நான் சொன்னது வேறக்கா ஏக்கா ஏக்கா அந்த கிழவனுக்கு வயசு ஒரு 75 இருக்குமா எந்த கிழவனுக்கு அதான்க்கா அந்த முத்த அளவு சேர்வ ஆமா அந்த கிழவிக்கு ஒரு 65 வயசு இருக்குமா அந்த குமரிக்கு ஒரு 18 இருக்குமா இருக்கலாம் சரி அப்ப அந்த குமரி அந்த கிழவன் கிழவிய தாத்தா பாட்டில கூப்பிடுணும் அது என்ன அம்மா அப்பா அம்மா அப்பா கொன்னுடுவேன் ஏய் சின்ன பொண்ணு ஏன்டி அவன போட்டு அடிச்சிட்டு இருக்க அவ என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா அப்படி என்ன தெரி கேட்டான் ஏண்டா உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறிடுச்சா ஓன மாதிரி மூஞ்ச வச்சிட்டு குசுமா பண்ற ஏண்டா உண்ட வீட்டுக்கே ரெண்டக நினைக்கிறியா பெரிய வீட்லயே போய் நெருப்பு வைக்க பாக்குறியா ஏண்டி பெரியவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அவன உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்க ஏஞ்சி வாடி போக மாமா கூப்பிடுறா போ அவன பொளந்துறவ உன்னை ஏண்டா ராசா புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டு அடிக்கிற மாதிரி மாங்கு மாங்குன்னு கொல்றாங்களே ஏன் அடிக்கிறீன்னு கொஞ்சம் கேட்கப்படாதடா டேய் கேக்கறத கேக்கணும் கேக்காதத கேட்க கூடாது பாக்கறத பார்க்கணும் பார்க்காதத பார்க்க கூடாது சாப்பிடுறத சாப்பிடணும் சாப்பிடாதத சாப்பிட கூடாது அதனால போயிட்டானா எம்மா ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா அந்த மாடி விட்டு பூங்காதையில அவ புருஷன் எவ்வளவோ ஒருத்தையும் கூட்டிட்டு ஓடிட்டானா அட பாவி அந்த கொடுமை ஏன் கேக்குற நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்களாவே ஒரு குடும்ப க்ளோஸ்னு அர்த்தம் இப்படியே நீட்டி நீட்டி பொண்ணு பேசினா ரெண்டு பேர் புருஷங்களும் சொல்லாம கொள்ளாம வேட்டியை போட்டு ஓடிப்பிட்டாங்க இனி எவன் புருஷன் வேட்டிருக்கு திட்டா பாரு சூரியன் சுருங்குறதுக்குள்ள நறுக்கு சுருக்குன்னு வேலையை முடிஞ்சு சொம்ப சிரிக்கலாம் பொறணி பேசுறதுக்குன்னே ஆட்டிக்கிட்டு திரியிறாளுங்கப்பா அசட்டு பையா புள்ள ஆறாரோ யாராது ஏன் புருஷன் அசட்டு பையன்றது எடுபட்ட பையல சிங்க பெத்தது இவ்வளவு அக்கறமையா பேச தெரியல அழுகிற பிள்ளை வந்து அமத்த வேண்டியதானே சிங்கம் பெத்தது அவள சிங்கம் பெத்தது சிங்கம் பெத்தத கொண்டாந்து எதுக்கு தொட்டில போடுங்க காட்டுல ஒண்டி போட வேண்டியது லூசு மூதறி எடே விளக்க மாட்டே விளக்க மாறா டேய் என்ன சின்ன புள்ள தரமா இருக்கு அச்சச்சோ அச்சச்சோ எல்லா பக்கியும் சேர்த்து கட்ட ஆரம்பிச்சிட்ட நான் என்ன செய்வேன் அப்பா இங்க வாப்பா வேமா அப்பா இங்க வா வா வந்து அமத்து சொன்னதெல்லாம் மண்டையில ஏறிச்சா ஏறல நான் ஊருக்கு போகல ஏன் போல போனா நீ செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னைய கொல்லுவாங்க இங்க இருந்தா மட்டும் நான் விட்டுவானா என்னப்பா அது வெள்ள வாடா நீ என்ன பண்றனா சொல்லு நேரா மயிலாகம் கோட்டைக்கு போறேன் ஐயோ அங்க பூங்கொடிய பாக்குற ஆதரி சின்ன கண்ணு சொன்னதா மலை கோயிலுக்கு வர சொல்ற அம்மா அவ வர அவ வருவானா நான் வருவனா அத பத்தி எனக்கு என்னப்பா இது எனக்கு என்னவா ஆவுன்னா அங்கேயே போங்கற போடா போடா என்ன பொலப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குனே தெரியலையே மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களே ஐயா நம்ம உசுறுவீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது மாற்றம்டா 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 தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச செத்தவுடா 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 என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல இருக்கான் மாட்டினா மந்திரிச்சிருவானோ என்னடா அங்க முனகல
வாடா வா அங்க அங்க வந்திரு என்னடா பம்மற ஏய் நீங்க வரல இது அங்க இங்க ஐயா அதெல்லாம் இங்க வரவேணாம் ஐயா நான் வரேன் சாமி அங்க இவனெல்லாம் வெட்றதுக்கு அருவாவா இந்த கையால ஒட்டே அடி அடிச்சு பூமியில இறக்கிறேன் ஏண்டா என்னடா அண்ணன் பிரச்சனை பண்ணேண்டா டேய் விடுடா அவனையா டேய் இது ஏன் பாடி இந்த உசுர நான் தான சாப்பிடுவேன் சாப்பிடலாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏய் என்னடா மூட்டை ஏண்டா டேய் ஒண்ணே தரடா கேட்டேன் ஆ மூட்டை கேது மூட்டை மூட்டை தரடா இது ஆமண்ணே டேய் இந்த மூட்டையை தூக்கிட்டு வரும்போது கால்ல முள்ளு குத்திச்சுடா எது முள்ளு குத்திச்சா அடி உன்கிட்டயா சொன்னே சந்தோஷமா கேக்குறனே விஷயத்தை கேளு கால்ல முள்ளு குத்துறதுனால இந்த மூட்டையை தூக்கறதுக்கு வாங்க போயிட்டு இருந்தவன கூப்டா இந்த 50 அடி தூரத்தை 5 மணி நேரமா அசால்ட்டா நடந்து அண்ணனை கேவலப்படுத்திட்டான்டா இவனை கொல்லாம விடலாமா டேய் அராத ஆம்பள அழ கூடாது நான் வேணா அந்த மூட்டையை தூக்கி வர ஜாமி ஏய் நடிக்கிறான் பார் வந்துட்டால வெட்டிடுவே சேகர் அண்ணா தூக்குடா இந்த பஞ்சு மூட்டைய என்ன பஞ்சு மூட்டையா பஞ்சு மூட்டைய தூக்குற காரா அந்த பாடு படுத்துறீங்க இல்லையே ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு என்னடா அங்க சத்தம் இந்த கிளம்பிட்டடா இந்த கிளம்பிட்ட அதுவும் பீடி இருக்கா பீடி இருக்கு ஐயோ தீப்பட்டிலையே எவன்ட்டியாச்சும் வாங்கி ரெண்டு சுண்டு சுண்ணாதான் சரியா வரும் கொஞ்சம் தீப்பட்டி இருந்தா கொடு ஆமா நட்டன ராத்திரில இந்நேரத்துல இங்க கடந்து எங்க போய்கிட்டு இருக்க நாட்டுல எவனுமே நம்ப முடியலப்பா எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு சரி எங்க வேணாலும் போய்த்தல தீப்பட்டி இருந்தா கொடுப்பா நீ எங்கடா அங்க உங்களே